மெசியாவின் ஊழியங்கள் வழங்கும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமென். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். சுவாமி, இந்த நாளிலே சமாரிய பெண் இயேசுவை சந்தித்து தன்னுடைய வாழ்க்கையே மாற்றிக்கொண்ட அற்புதமான நிகழ்வை எங்களுக்கு கொடுப்பவரே, கடந்த நாட்களிலே எத்தனையோ முறை சமாரிய பெண்ணை சந்தித்ததை போல எங்களை சந்தித்திருக்கிறீர். கடின இதயம் கொண்டவர்களாய் சமாரிய பெண் மாறியதை போல நாங்கள் மாறாமல், ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அதிகம் அதிகமாய் இருளுக்குரிய வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டிருக்கிற நிலையை எண்ணி பார்க்கிறோம். மெசியா வரும்பொழுது அனைத்தையும் எங்களுக்கு கற்பிப்பார் என்று சமாரிய பெண் சொல்லுகிறாரே, ஆண்டவரே, எங்களுக்கு தினம் தினம் கற்பிக்கிறீர், எங்கள் பெற்றோர்கள் வழியாக கற்பிக்கிறீர், கடந்து போகிற நிகழ்வுகள் வழியாக கற்பிக்கிறீர், ஆபத்துகள் விபத்துகள் அசம்பாவிதங்கள் அனைத்தின் வழியாகவும் கற்பிக்கிறீர். கற்பிக்கிற பாடங்களை கற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இல்லையே. தெய்வமே, எங்கள் மீது இரக்கம் வையும். எங்களுடைய இதயம் இலகி போகின்ற இதயமாக, விரிவான ஒரு இதயமாக, ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை அனுபவிக்கும்படி எங்களுடைய தாந்தோன்றி தனங்களை எல்லாம் விட்டு கொடுக்கின்ற ஒரு இதயமாக, ஈரமுள்ள இதயமாக மாறட்டும். எங்களை மாற்றும். நாங்கள் உம்மிலே வளர விரும்புகிறோம், உமக்கு உரிய பிள்ளைகளாக வளர விரும்புகிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 4:25. சமாரிய பெண் இயேசுவிடம், கிறிஸ்து எனப்படும் மெசியா வருவார் என எனக்கு தெரியும், அவர் வரும்போது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, யோவான் நற்செய்தியிலே 6:45 வாசிக்கிறோம், கடவுள்தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என்று இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது என்பதை இயேசு மேற்கோள் காட்டுகிறார். இப்படி மேற்கோள் காட்டுகிறவர் இயேசுவே மக்கள் மத்தியில் போதிக்கிறார். தினந்தோறும் அருட்சாதனங்களில, ஆலயத்தில, பெற்றோர்கள் வழியாக குடும்பத்தில, நிகழ்வுகள் பிரசன்னம் வழியாக அயலாறையில இருந்து கொண்டு இந்த இயேசு, இந்த கடவுள் நமக்கு நேரடியாக கற்றுத் தருகிறாரே, நாம் உணர்கிறோமா? கடவுளே கற்றுத்தந்தாலும் கூட நம்முடைய இதயம் விரிந்து கொடுத்தால் தான், திறந்து கொடுத்தால் தானே அவருடைய வார்த்தை உள்ளே போகும். வழியோரத்தில் விழுந்த விதை போல யார் யாரோ நம்மை கொத்தி தின்று பிழைக்க, நம்மை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற நன்மைகளை எல்லாம் கொத்தி கொண்டு போக பறந்து வருகிறார்கள். அவர்கள் வாழ்க்கையிலே வளர்ந்து போகிறார்கள், நாம் குன்றி போய்விடுகிறோம். முட்கள் நடுவில் விழுந்த விதையை போல உலக துன்பங்களும் மாயைகளும் கவலைகளும் நம்மை அப்படியே விழுங்கி விடுகின்றன. நம்முடைய வளர்ச்சி எங்கே? கடவுளே நமக்கு ஆசிரியராக இருந்து, வழிநடத்துபவராக இருந்து, வெளிச்சமாக இருந்து, வழியாக இருந்து, வழி துணையாக இருந்து என்ன பயன்? மறைநூலிலே வாசிக்கிறோம், லூக்கா நற்செய்தி 9:25 சொல்லுகிறது, ஒருவர் உலகம் முழுவதையும் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழந்தால் என்ன பயன், என்ன பயன்? சமாரிய பெண், பாவி என்று கருதப்பட்ட அந்த பெண், யூதர்களுக்கு தீட்டாக இருந்த இனத்தை சார்ந்த அந்த பெண்,
இயேசு கற்றுக் கொடுக்கிறதை ஏற்றுக்கொண்டாரே, மனம் மாறினாரே. நாம் கடவுளுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், மாற வேண்டாமா? God bless you. Praise the Lord.